ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் டைரி. இன்னைக்கு பட்டாணியும் உருளைக்கிழங்கு வச்சு மசாலா மிக்ஸ் பண்ணி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃபுட் டைரி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வச்சு மசாலா போட்டு பொரியல் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸு கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது குக்கரில் இந்த பட்டாணி உருளைக்கிழங்கையும் போட்டு வேக வச்சுட்டு வந்துடலாம். இது ஒரு விசில் விட்டால் போதும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இப்போ அடுப்பில் வச்சாச்சு, இது வேகட்டும். இது கூட கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சாச்சு, வேக வச்சாச்சு. இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சாச்சு, இது நல்லா சூடாகட்டும். இப்போ வடச்சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ சின்ன பட்டை போட்டுக்கலாம். அதில் ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம். அதில் அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாம். இதில் ஒரு இஞ்சி போட்டுக்கலாம். இந்த சைஸுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது இதில் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப வணங்க வேண்டாம், லைட்டாக வணங்கினா போதும். இப்போ ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இது முதல்ல சூடாக இருக்கட்டும், ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாய் மறுபடியும் வச்சு, ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, கூட வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம மசாலா அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், கால் ஸ்பூன் சிக்கன் மசாலா. மஞ்சத்தூள் ஏற்கனவே போட்டனால மஞ்சத்தூள் வந்து நான் மசாலால போடலை. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வேக வச்சிருக்க பட்டாணியும் உருளைக்கிழங்கும் இதில் போட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் இது வெந்து வரட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு பட்டாணி உருளைக்கிழங்குலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக மசாலா மிக்ஸ் பண்ணி பொரியல் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.